அசாம் மாநிலம் குவாஹத்தியில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா அணி 28 தங்கம் உட்பட 110 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. லான் பவுல்ஸ் விளையாட்டுப் போட்டியில் அசாம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இன்று நடைபெற்ற இப்போட்டியில் அசாம் 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் இந்த ஆண்டு முதல் முறையாக இந்த லான் பவுல்ஸ் விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் கைப்பந்து போட்டியில் குஜராத் அணி ஹரியானாவை வீழ்த்தி தங்கம் வென்றது. மகாராஷ்டிரா 28 தங்கம், 32 வெள்ளி, 50 வெண்கல பதக்கங்கள் என 110 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டிகளில் முதலிடத்தில் உள்ளது. ஹரியானா அணி 23 தங்கம் உட்பட 72 பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. 17 தங்கப்பதக்கங்களுடன் உத்தரப்பிரதேசம் 3வது இடத்தில் உள்ளது. 9 தங்கம், 18 வெள்ளி, 11 வெண்கல பதக்கங்களோடு 38 பதக்கங்களுடன் தமிழகம் 8வது இடத்தில் உள்ளது.